பண்ண போறீங்க இன்னைக்கு? இதை கேட்கும் போது எதை பண்ண போறீங்க அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. ஒன்றை செய், அதன் பிறகு அந்த ஒன்றை நன்றாக செய்ய வேண்டும். அதுதான் தோன்றி புகழோடு தோன்றுக, அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அதை பிரமாதமாக செஞ்சிடணும். நம்மளை மாதிரி வேற யாரும் செஞ்சிட முடியாது, அதுதான் பெர்ஃபெக்ஷன். மற்றவங்களோட போட்டி பொறாமையெல்லாம் இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை செய்தால் மிகச்சிறப்பாக செய்வேன். அது மட்டும்தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நன்றாக செய்ய வேண்டும். நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான், அது வந்து வெற்றி பெறுது தோல்வி அடைதான் இல்லை, நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தேன் அதுதான் நன்றாக செய்வது. டூ யுவர் பெஸ்ட், அதுதான் விஷயம். அதனால் நீங்கள் நன்றாக செய்யுங்கள். அதை நீங்கள் வந்து தள்ளி போடுறது, அதை பார்த்தா என்னென்னா இன்ட்ரெஸ்டிங். இது ரொம்ப ரொம்ப இது, நானே அந்த விஷயங்கள் அந்த தவறுகளை நிறைய செய்திருக்கிறேன். ஆனால் இன்று அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்டிருக்கிறேன். அதில் மிக முக்கியமானது பண்ணுறதுன்னா இன்ட்ரெஸ்ட் செய்யணும். எதை ஒன்று ஆரம்பிக்கிறா இருந்தாலும் நாம் வந்து ஆடி முடிஞ்சு ஆவணியில் ஆரம்பிப்போம், இல்லை மார்கழி குளிர் முடியட்டும் தை மாதம் ஆரம்பிப்போம், இப்படி ஒன்று ஒன்றா தள்ளி போடாமல் எதை ஒன்று நல்ல விஷயத்தை உடனடியாக செய்யுங்கள். நம்ம மனித மனம் பார்த்திங்கன்னா கெட்டதை யோசிக்காமல் செஞ்சிடும், நல்லது செய்கிறதுக்கு யோசிக்கும். ரொம்ப இதை ஒன்று செய்யணுமா, இதை இவனுக்கு நல்லது செஞ்சால் இதனால் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா, இவன் நன்றியோடு இருப்பானா, இவன் விசுவாசத்தோடு இருப்பானா, திரும்ப இவன் செய்வானா, திரும்ப இவன்கிட்ட கேட்கலாமா, இவன் ஜெயிப்பானா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். ஒரு நல்லது செய்கிறதுக்கு இது நமக்கு புண்ணியம் கிடைக்குமா, இது நம்ம வந்து ஒருத்தனை கொடுக்கறது மூலமாக நம்ம அவன்கிட்ட பெரியவனாக காட்டிக்கிறோம், வாங்குறதுனால ஒருத்தனை நம்ம தாழ்வாடு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நல்லது செய்கிறதுக்கு 1008 சிந்தனைகள் இருக்கும். ஆனால் கெட்டது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரமபதத்தில் பாம்பு கடிக்கிற மாதிரி, பாம்பு ஒருத்தன் வந்து முன்னேறி வரவனுக்கு தடையாக இருக்கிறது, அவனுக்கு குறித்த நேரத்தில் அவனுடைய சம்பளத்தை கொடுக்காமலையோ இல்லைனா வந்து வேணுன்னே அவனை வந்து துன்புறுத்துறதோ, ஒருத்தரை பல பேர் முன்னால் அவமானப்படுத்துறதோ, வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்டிலையோ பொது இடத்துலையோ, இந்த மாதிரி நம்ம கெட்டது செய்கிறதுக்கு உடனடியாக சிந்திக்காமல் செஞ்சுருவோம். அதனால் இனிமேல் நீங்கள் நல்லதை சிந்திக்காமல் செய்யுங்கள், கெட்டதை சிந்தியுங்கள் செய்யாதீர்கள். இந்த கெட்டது செய்கிறது மூலமாக அவன் மீண்டு வர்றதுக்கே எவ்வளோ காலமாகும். அந்த மனம் அவனை அது ஒரு காடு ஒரு தழும்பு போல் ஒரு சுவடு போல் அவன் மனசில் அது காயம் போல் அது அப்படியே நின்றோம். அதனால் நீ நன்றாக செய்தை இன்றே செய்யும்போது அதை செய்வதை திருந்த செய்யுங்கள், நன்றாக செய்யுங்கள், இன்றே செய்யுங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது இன்னொன்று நான் நினைக்கிறது என்னென்னா இப்போவே செய்ய ஆரம்பிங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உடனே இதை வச்சுட்டு நாம் என்ன செய்யணும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நல்லா செய்யணும், அதை இன்றைக்கி செய்யணும், அதை இப்போவே செய்யணும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உடனடியாக வைத்து விட்டு நீங்கள் செய்ய விரும்புகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு உங்களோட ஐடென்டிட்டி உங்கள் அடையாளம் நான் இதுதான் என்பதை காட்டுவது எதுவாக இருந்தாலும், அது ஒரு சிக்ஸ் பேக்காக இருக்கலாம், சிலம்பம் கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், சிறந்த வேலையாக இருக்கலாம், புஸ்தகம் உள்ளதாக இருக்கலாம், படம் எடுமா இருக்கிறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எது ஒன்றாக இருந்தாலும் இன்றை இப்போதே செய்ய ஆரம்பிங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள்.